சர்வ வல்லவரை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய ஞானத்தின் ஆவி நமக்குள் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டியது இல்லை. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், அவர் ஞானத்தின் ஆவியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஞானத்தின் ஆவியா நமக்குள்ள இருக்கிறதுனால ஞானம் தானாவே நமக்குள்ள எழும்புது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டெய்லி பைபிளை படிச்சு, என்ன படிச்சு, என்ன படிச்சு, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணணும்? டெய்லி பைபிளை படிச்சு அவரோடு கூட ஐக்கியமாய் உறவோடு கூட இருக்கிறவர்களுக்குள்ள ஆண்டவர் ஞானத்தை போதித்து கொண்டே இருப்பார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தின் ஆவி எழும்பி உங்கள் சிந்தனையை மறுரூபமாக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைப்பீங்க? நீங்கள் இதை செய்ய வேண்டாம்னு மாம்சமும் பிசாசும் உலகமும் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? விருப்பத்தோடு கூட செய்ய ஆரம்பிப்பீர்கள். அங்கே ஞானம் ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னதுங்க? ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இப்போ பாருங்க, அவன் சொல்கிறான், அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். எப்படி ஆசீர்வதிச்சிங்கன்னா, அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் என்ன பண்றான்? ரொம்ப செழிப்பா இருக்கிறான். எப்பவும் சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேத்துக்கு பொறாம வந்துரு, எப்போ பார்த்தாலும் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுல நம்பர் ஒன் பிசாசு. அவனுக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா என்னதுங்க, அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் உங்களை தோற்றத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை சுற்றிலும் அவர் வேலியிட்டு அடைத்து பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வேலிக்குள் நான் இருக்கிறேன். அதனால் நெகட்டிவையே நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியதில்லை. அவருடைய பாதுகாப்புக்குள் நான் இருக்கிறேன். நாம் பார்த்தா பார்த்துக்கிட்டு போகட்டும், அவன் வயிறு எரிஞ்சிட்டு போகட்டும். அவன் வயிறு எரியறதுக்காகவே நான் கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவன் வயிறு எரியறதுக்காகவே நான் செழிப்படைந்து கொண்டே இருப்பேன். அவன் வயிறு எரியற காகவே நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. துக்கமோ வேதனையோ உங்களை தாக்குகிற போது நீங்க சந்தோஷமா சிரிங்க. ஹல்லேலூயா. அவன் வயிற்றுல கிளப்பி விடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு மனுஷனான்னு அவன் நம்மளை திட்டிட்டு என்ன பண்ணிடணும்? பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்க போயிடணும். ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும்? பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அழ வருதா, துக்கம் வருதா, அப்ப நல்லா ஆடி பாடி சந்தோஷமா நீங்க கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த வயிற்றுச்ச பிடிச்சவன் என்ன பண்ணிடுவான்? வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இவனை ஒன்றும் பண்ண முடியலன்னு பக்கத்து வீட்டுக்காரனை துன்புறுத்த போயிருவான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஆசையா இருக்குது? அப்ப அவன் கடவாத ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை சுத்திலும் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அந்த வேலிக்கு வெளியில இருந்து வேணா அவன் எட்டி பார்க்க முடியும், ஆனா வேலியை தாண்டி உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவனுடைய சம்பத்து பெருகிற்று. ஹல்லேலூயா. சந்தோஷத்தையும் செழிப்பையும் நீங்க கொடுத்துட்டீங்க, அதனால அவனுடைய சொத்து தேசம் முழுக்க பெருகியிருக்கு. ஹல்லேலூயா. எங்க திரும்பினாலும் அவன் சொத்து தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க திரும்பினாலும் எங்க சொத்து தான். ஹல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கண்ணு பார்க்கற தூரம் வரையிலும் எங்க முப்பாட்டம் சொத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பாட்டம் கண்ணு பார்க்கற தூரத்துக்கு சம்பாதிச்சு வச்சான், அடுத்த பாட்டை என்ன பண்ணிட்டான், அதை கொஞ்சம் அழிச்சிட்டான், அடுத்த அப்ப என்ன பண்ணிட்டான், இன்னும் கொஞ்சம் அழிச்சிட்டான், இப்போ நான் என்னவா இருக்கிறேன், ஓட்டாண்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. ஞானம் என்பது என்னன்னா, கண் பார்க்கிற இடம் வரையிலும் என்னுடைய சொத்தாக எனக்கு கர்த்தர் பெருக்கி இருப்பாரானால், என்னுடைய முப்பாட்டனுக்கு கண் பார்க்கிற தூரம் வரையிலும் கர்த்தர் சொத்தை கொடுத்திருப்பாரானால், வானமும் பூமியும் படைத்த என்னுடைய தேவன், என்னுடைய பிதாவானவர், இந்த பூமி முழுவதையும் நான் விசுவாசித்தால் எனக்கு சொத்தாக கொடுக்க முடியும். ஹல்லேலூயா.
பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அதை விசுவாசிக்கிறதே ஒரு ஞானங்க. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவ்வளவு பெரிய பூமியில, அவ்வளவு பெரிய இடங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு சொத்தை கொடுக்கிறார். ஹலேலூயா. சொந்த இடத்தை கொடுக்கிறார், சொந்த கட்டிடங்களை கொடுக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிறதற்கு மட்டுமல்ல, நாங்கள் குடியிருப்பதற்கும் கர்த்தர் சொந்த கட்டிடங்களை கொடுக்கிறார். ஹலேலூயா. அப்போ நாங்கள் இருக்கிறதுக்கு சொந்த கட்டிடங்களை, சொந்த வீடுகளை, சொந்த நிலங்களை, வீடுகளையும் ஆஸ்திகளையும் எங்களுக்கு பெருக பண்ணுகிறார் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஞானம். அந்த ஞானத்துல வாயினால சொல்லி சொல்லி கட்டளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஞானம். ஹலேலூயா. அப்படி நான் ஐஸ்வர்யமாக ஆக வேண்டும் ஆண்டவரே, அதற்காக நான் விதைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க விடாமல் விதைத்தால் அது ஒரு ஞானம். ஹலேலூயா. நான் சொல்றதே நீங்க பெருசு பெருசா விதைக்கணும்னு சொல்லல. ஹலேலூயா. உங்க சக்திக்கு, இப்ப இருக்கிற தகுதிக்கு, இப்ப இருக்கிற சக்திக்கு ஏற்ற விதத்துல நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்க சர்ச்ல கவர்ல என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அத்தனையிலையும் ஒவ்வொரு வாரத்திலையும் எவ்வளவு விதைக்க முடியுமோ விதையுங்கள். ஹலேலூயா. நம்முடைய சபையார் எவ்வளவு விதைக்க முடியுமோ விதையுங்கள். ஹலேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றுக்காகவும் அப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். ஹலேலூயா. என்ன பண்ணணுங்க? ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க பிசாசின் அந்த தரித்திரத்தின் ஆவியை வீழ்த்த ஆரம்பிக்க வேண்டும். நம்ம ஜீன்லேயே அந்த தரித்திரத்தின் ஆவி ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரையிலும் நம்ம ஜீன்லேயே தரித்திரத்தின் ஆவி, அந்த தரித்திர மனப்பான்மை கடந்து வருகிறது. ஆனால் நான் இப்போ கிறிஸ்துவின் சந்ததியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுடைய ஒரே பேரான பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சகோதரராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கிறேன் அப்படின்னா, பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையதுன்னு சொல்லி இருக்கிறாரே, அந்த பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் வர வேண்டும். உச்சிதமானவைகள் எல்லாம் என்னிடத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. வெண்கலத்துக்கு பதிலாக என்ன தரேங்கிறாருங்க? தங்கத்தையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் தரேன்னு சொல்றாரு. அந்த பதிலாக என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாத மாற்றங்கள் எனக்கு உண்டாக வேண்டும். அந்த மாற்றங்கள் வர வேண்டுமானால், தினம் 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 காலையில் எழுந்ததுல இருந்து இரவு வரையில ஞாபகம் வரையில எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். தரித்திரத்தை பேசாதே, செழிப்பை பேசுவதுதான் ஞானம். ஹல்லேலூயா. இல்லை என்பதை பேசுவது ஞானக்குறைவு. நான் எல்லாவற்றினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய கிறிஸ்துவை கர்த்தர் எனக்கு தலையாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் என் தலை எல்லாவற்றினாலும் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கோ, என் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்குள்ள ஹாப்பினஸ்ஸோ ப்ராஸ்பரிட்டியோ இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இங்க நம்ம பார்க்கிறோம், அன்கன்ஃபர்டு ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் அப்பான் ஹிம். ஹல்லேலூயா. அந்த ஹாப்பினஸ் சந்தோஷத்தையும் செழிப்பையும் அவனுக்கு கர்த்தர் தந்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ பிளஸட் அப்படின்னா ஆசீர்வாதமாக அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செழிப்பாக வைத்திருக்கிறார், சந்தோஷமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சந்தோஷமாயிருக்கிறேன், செழிப்பாயிருக்கிறேன், கர்த்தருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன், பெருகி கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் பல ஆண்டுகளாக, காட்ஸ் பிரின்சிபிள் அப்படிங்கிறது, நீ உன்னை கொடுத்தா தான் இன்னொன்று நடக்கும். ஹல்லேலூயா. நீ உன் இருதயத்தை கொடுத்ததுனால தான் ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ உன்னை கொடுத்தா தான் ஒன்று நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்க? உன்னை கொடுக்கும்போது தான் ஒன்று நடக்குது. பூமிக்குள்ளே உன்னை போட்டா தான் அது என்னதுங்க, ஒரு செடி வருது இல்லையா? அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணுங்க. இந்த பூமியில் எல்லாம் இந்த கரியமில வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை பரப்பி பரப்பி இன்னைக்கு என்ன ஆயிருச்சுங்க, வாயுமண்டலமே அது என்ன ஆகி போயிருச்சுங்க, அது முழுவதும் அது
மாசுபட்டு போயிருச்சு, பூமி வெப்பமயமாதல், பூமியை குளிர வைக்கிறதுக்கு பார்க்காம நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பூமியில் பல ஃபேக்ட்ரிஸும் அல்லது பல வாகனங்களும் இப்படி பூமியை வெப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி வெப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு பருவ கால மாற்றங்கள் உண்டாயிருச்சு. வெயில் வர வேண்டிய நேரத்தில் என்ன வருதுங்க, மழை வருது, மழை வர வேண்டிய நேரத்தில் வெயில் வருது. இப்படி எல்லா விதத்திலையும் பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் உண்டானதுக்கு என்னதுங்க, குளோபல் வார்மிங், பூமியை வெப்பப்படுத்தினது தான் காரணம். அப்போ இந்த பூமியில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வைத்த கோட்பாட்டுக்கு மாறாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சீதோஷ்ண நிலை கூட என்ன ஆகுங்க, நாம அவருடைய கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானமாய் நடக்கிற போதுதான் சீதோஷ்ண நிலையும் சரியாக இருக்கும். ஹலேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் செழிப்படைய வேண்டுமானால், சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமானால், அதுக்கு நாம் முதலாவது தேட வேண்டியது ஞானம். ஹலேலூயா. ஞானமாய் நடந்தால் ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதத்திற்குள் தான் செழிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதத்திற்குள் தான் சந்தோஷம் இருக்கிறது. ஹலேலூயா. அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க சும்மாவா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க, சும்மாவா யோபு உங்களை சேவிக்கிறான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், அவன் உங்களுக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனை சுத்திலும் நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அவனை சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க, அவனுக்கு செழிப்பை கொடுத்துருக்கிறீங்க. இப்படியெல்லாம் நீங்க வச்சிருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், அவன் உங்களை சேவிக்கிறான், உங்களுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்லுகிறான். அதுல கூட குத்தம் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. பயந்து நடக்கிறது நல்ல விஷயம் தானே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, அதுல கூட குத்தம் கண்டுபிடிச்சு சும்மாவா அவன் பண்றான், எல்லாம் ஒரு காரியத்தோட தான் பண்றான், அவன் பண்றதெல்லாம் அவனுக்கு நீங்க கொடுக்குறீங்கிறதுனால பண்றான், நீங்க நிறுத்தி பாருங்க, அவன் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. அதுதாங்க அவனோட கான்செப்ட். நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்க செழிக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயோ, ஒரு ஆறு மாசத்துலயோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளாகவோ என்ன ஆகுதுங்க, உங்க பொருளாதாரத்துல சில நெருக்கடிகள் வரும். அப்போ அப்பவும் கொடுத்தீங்கன்னா அது ஞானம். என்னதுங்க, அப்பவும் கொடுத்தா சொல்லுங்க பார்க்கலாம், அப்பவும் கொடுத்தா ஞானம். அதை விட்டுட்டு நெருக்கடி வர்ற நேரத்துல நாம நம்ம பாட்டுக்கு நம்ம தேவைக்காக அதை பயன்படுத்திக்கிட்டா என்ன ஆகுதுங்க, அங்கே தான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். தேவனுக்கு முன்னாடி அவன் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றாங்க. ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, ராஜேஸ்வரி அம்மாவின் மேல் கண்ணை வைத்தாயோ, ராணி அம்மாவின் மேல் கண்ணை வைத்தாயோ அப்படின்னு பிசாசை பார்த்து கேட்குறான். கேட்கும்போது பிசாசு என்ன சொல்கிறான், அவன் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமா ஞானமா என் பிள்ளைங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சும்மாவா அவங்க நடக்கிறாங்க, அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க, செழிப்பா வச்சிருக்கிறீங்க, கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க சுகமா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, அதனால ஆனா அந்த வேலியை மட்டும் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் டெஸ்ட் பண்றதுக்கு அவன் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல தான் நாம என்ன பண்ணிடுறோம், சரி நீ பண்ணிக்கோப்பா, வேலியை அகற்றித்தான் பாரு, நான் வேலியை வேணா கொஞ்சம் அகற்றுறேன், உள்ள நுழைஞ்சிதான் பாரு, அவன் அப்பவும் உண்மையாத்தான் இருப்பான். ஹல்லேலூயா. என்ன சொல்ற, ராஜேஸ்வரி அம்மாவை போய் நீ டெஸ்ட் பண்றியா, டெஸ்ட் பண்ணு, ராணி அம்மாவை போய் டெஸ்ட் பண்றியா, டெஸ்ட் பண்ணு, நான் வேணா கொஞ்சம் வேலியை விளக்கிடுறேன், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அவன் உள்ள வந்து என்ன பண்றான், கொஞ்சம் சரீரத்தையோ பணத்தையோ சமாதானத்தையோ எதையோ ஒன்று எதை தொட்டா நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இல்லாமல் போவீங்கன்னு பார்ப்பான். அங்கே தான் அவன் தொடுவான். அங்கே தொட்டதோ என்ன ஆகுதுங்க, அங்கே போராட்டம் வருகிற போது உடனே நாம் என்ன பண்ணிடுறோம், எதில் எல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக நடந்துட்டு இருந்தோமோ அதை விட்டுடுறோம், ஞானத்தை இழந்துடுறோம், கைவிட்டுறோம் இல்லையா. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அது எல்லாத்தையும் ஏற்கனவே நாம் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் இப்பவும் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டும். இப்போ இந்த இவன் என்ன பண்றான், இப்போ செழிப்பு சோதிக்கப்படுறதின் மூலமா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, செழிப்பு சோதிக்கப்படுறது மூலமா உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது.
அடுத்தது செழிப்பு சோதிக்கப்படுறதின் மூலமா உங்க குணாதிசயம், உங்க கேரக்டர் சோதிக்கப்படுதுங்க. ஹலேலூயா. நீங்க எப்படிப்பட்டவங்கிறது சோதனையின் காலத்தில் தான் தெரியும். உங்கள் கனி என்ன, அதனாலதான் மரமானது கனியினால் அறியப்படும். அப்போ செழிப்பு சோதிக்கப்படுறது மூலமா நம்ம குணாதிசயம் என்னங்கிறது சோதிக்கப்படுது. அப்போ செழிப்பு சோதிக்கப்படுறது மூலமா விசுவாசமும் குணாதிசயமும் சோதிக்கப்படுது. அந்த சோதனையில் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த சோதனையின் நேரத்தில் நாம் மனசு தடுமாறாதபடிக்கு ஞானமாய் நடக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறான், போய் டெஸ்ட் பண்ணுன்னு பிசாசுக்கு அனுமதி கொடுத்ததும் அவன் என்ன பண்ணுறான், அவன் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறான், ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அழிச்சிட்றான். எல்லாத்தையும் அழித்ததும் என்ன பண்ணுறான், அவனுடைய சரீரத்தையும் அழிக்கிறான். அப்போவும் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை விலகலை, மறுதளிக்கலை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே அப்படியே தான் இருந்தது, ஞானம் அப்படியே தான் இருந்தது. அவன் எல்லாம் விட்டு போனாலும், 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, சொத்து பூராம் போச்சு, மிருக ஜீவன்களெல்லாம் அழிஞ்சிருச்சு, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் செத்து போயிருச்சு, எல்லாம் ஓவர் நைட்டில் எல்லாமே இழந்துட்டான். இப்போவும் அவன் வியாதியோடும் பலகீனத்தோடும் உடம்பு முழுக்க என்ன வந்துருச்சுங்க, பெரிய பெரிய பருக்கள் எரிக்கொப்புளங்கள் மாதிரி வந்துருச்சு, ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையிலையும் அவன் என்ன பண்ணலைங்க, அவன் கர்த்தரை மறுதளிக்கவில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தான் இருந்தான். அந்த பயம் ஞானத்தின் ஆரம்பமாக இருந்தது. அவனுடைய ஞானம்தான் அவனை என்ன பண்ணிச்சுங்க, அவனை திரும்பவும் ஐஸ்வர்யவாடாக மாற்றினது. ஹலேலூயா. பாருங்க, இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது, நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நடக்கும். சில சமயங்களில் நமக்கு டெஸ்ட் வருது, டெஸ்ட்டு உங்கள் பொருளாதாரத்துக்கு விரோதமான டெஸ்ட் வருது, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமான டெஸ்ட் வருது, போராட்டங்கள் வருது. அந்த போராட்டங்கள் வருகிற போது அதில் நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் இதுவரையிலும் எப்படியெல்லாம் இருந்தீங்களோ அதை விட அதிகமாகவே நடக்க ஆரம்பிங்கள். ஹலேலூயா. அப்படி செயல்படுகிற போது என்ன ஆயிருது அப்படின்னா, உங்களுக்கு அங்கே ஞானமாய் நடக்கிறதுனால ஞானம் உங்களுக்கு பரிசுகளை அள்ளி கொட்ட ஆரம்பிக்கிறது. ஹலேலூயா. இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது, யோபு 42:10 வாசிங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தடையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹலேலூயா. பாருங்க, யோபு என்ன செய்தான், தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். யாருக்காக வேண்டுதல் செய்தான், தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அப்போ கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹலேலூயா. யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கிறது கூட ஒரு ஞானம் இல்லையா, ஏன் நானே இப்படி இருக்கேன், நான் போய் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணுறான், சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். அதுக்கு முன்னாடி நிறைய வெளிப்பாடுகள் இருக்குது. ஆண்டவரே அவனை பார்க்குறாரு, அவனை பார்த்து அவன் ஜெபிக்க வைக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பகுதி, அதை குறித்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள். ஓகே, யோபுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்த பார்க்கலும் ரெண்டத்தடையாக கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. அப்போது முன்னாடி இருந்ததை விட டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங். நீங்கள் ஞானமாக நடந்தீங்கன்னா டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் வருது. ஹலேலூயா. அப்போது முன்னாடி இருந்ததை விட அவனுக்கு என்ன வந்துருச்சுங்க, எல்லாமே 500 இல்லையா, 7000 எவ்வளவுங்க, 3000 எவ்வளவு ஆயிடுச்சுங்க, 6000, இப்படி எல்லாமே பெருகிருச்சுங்க. ஆண்டவர் திரும்பவும் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். ஞானம் அவனுக்கு திரும்பவும் எல்லாவற்றையும் கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் ஞானமாய் இருந்தீங்கன்னா நாம் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஞானமாய் இருந்தோன்னா நாம் அடிக்கடி வேதனைகள்லையும் துக்கத்திலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழ்வதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஹலேலூயா. எல்லா விஷயத்திலையும் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் பெருகுகிறத நாம் பார்க்க முடியும்.